கவிதைகளில் ஓவியத்தில் இசையில் என்று நுண்கலை அனைத்திலும் மேம்படச் செய்பவள் இந்த சரஸ்வதி தான். அதனால்தான் பேனாக்கள் நோட்டு புத்தகங்கள் என்று தேவியிடம் சமர்ப்பித்து ஆசை பெறுகிறார்கள் குழந்தைகள். குழந்தைகள் நலம் பெற வல்லாரை நெய்யை சரஸ்வதி சன்னதியில் வைத்து பூஜித்து தினமும் நாக்கில் தடவி வந்தால் விரைவில் அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும். திக்கி பேசுபவர்கள், குளறி பேசுபவர்கள் சரஸ்வதி சன்னதியில் தேன் வைத்து பூஜித்து அதை தினமும் நாவில் தடவி வந்தால் குறைகள் குணமாகும், பேச்சு தெளிவாகும். குழந்தைகளுடன் வருகிறார்கள் பெற்றோர்கள். சிறிய கோயில்தான், ஆனால் சிந்தனையில் புதிய அலைகளை ஏற்படுத்தக்கூடியது. ஒட்டக்கூத்தரையும் இங்கே தரிசிக்க முடிகிறது. குழந்தைகளுடன் வந்த பக்தர்கள் தேவியின் சன்னதியில் தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரஸ்வதி என்று பொதுவாக சொன்னாலும் ஸ்வேத சரஸ்வதி, நீல சரஸ்வதி, வாக்கியவாதினி என்று ரூப பேதங்களுடன் வணங்கப்படுகிறாள் கலைமகள். ஜப்பானில் டென்டன் என்ற பெயரில் சரஸ்வதியை வழிபடுகிறார்கள். கம்பர் பாடிய சரஸ்வதி அந்தாதியும் குமரகுருபரர் பாடிய சகலகலாவல்லி மாலையும் சரஸ்வதியின் அருளை காட்டுவிக்கும் அரிய துதிநூல்கள். பௌர்ணமி தினங்களிலும் மூல நட்சத்திர தினங்களிலும் சரஸ்வதியை வழிபடுவது மிகச் சிறப்பானது. வெண்பட்டு சாத்தி வெண்தாமரை மலர்களால் அர்ச்சிப்பது இன்னமும் சிறப்பானது. நெல்லில் எழுத்து பயிற்சி ஆரம்பிக்கின்றனர் குழந்தைகள். ஸ்லேட், நெல், நோட்டு என எழுதி கொண்டிருக்கின்றனர் குழந்தைகள். எழுத்துக்கெல்லாம் ஆதியானவள் சன்னதியில் எழுத்து பயிற்சி தொடங்குவது சால சிறந்ததுதானே. அந்த நாமகளை மனமொன்றி தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள் பக்தர்கள்.